குடிகள் வந்து பத்தி பேசுறாங்க. காரைக்குடி இருக்கு, தூத்துக்குடி இருக்கு, மேம்பாடு எங்கட இப்ப தமிழ் தமிழர்களோட மேம்பாடுன்னு தான் வச்சுக்கணும். நான் அப்படி மேம்படும் பொழுது இங்க இருக்கிற நிறைய சாதிய சிக்கல்கள் நமக்குள்ள இருக்கு, அதை தீர்க்கணும். அதை தீர்த்தாதான் தமிழர் தமிழர் ஒற்றுமை வந்து மேலே வரும். அப்ப தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை நாங்க எடுக்கும் பொழுது நாங்க குடிகளோட வரலாறுகளை பற்றி பேச வேண்டியிருக்கு, அதோட அவசியத்தை பேச வேண்டியிருக்கு. அப்படி பேசும்பொழுது நம்மள குடி தேசிய கோமாளின்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? ரீவே ராமசாமி நாயக்கர் பேராண்டிகள் அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் காதல வாங்கிக்க கூடாது. அவர்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய இயக்கத்துக்குள்ள ஊடுருவி உட்காந்துக்கிட்டு அந்த இயக்கத்தையும் சேர்ந்து நாசகர பண்ற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? குடி ஒற்றுமை அப்படின்னு பேசும்போது அது சாதியவாதம்னு சொல்லி போய் குழப்பறதுல வேலையில பண்றீங்கனாவே உங்களுடைய அயோக்கியத்தனம் நமக்கு தெரியுது. இதுல என்ன, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்? குடி ஒற்றுமை பேசுறவங்க எல்லாம் சாதியவாதி சாதியவாதி அப்படின்னா, சரி நீங்களும் என்ன சாதிய ஒளிச்சவாதி? ரூமுக்கு உட்காந்துட்டு கல்யாணம் பத்தி தெரியுமா, அவனை பத்தி தெரியுமா, இவனை பத்தி தெரியுமான்னு பேசுறது, அப்புறம் இங்க வந்து சாதி ஒழிப்பு நாடகத்தை மூஞ்சிக்கு மேல நடத்துறது, வேட்பாளர் நிப்பாட்டும் போது இந்த சாதிக்கு நாங்க வாக்கு கொடுத்தோம் அந்த சாதிக்கு சீட்டு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா பாத்தீங்களா கூவி கூவி விக்கிறது, அதுக்கப்புறம் சாதியே பார்க்க கூடாதுங்கிறது, என்ன யாருக்கு அதுல பூ சுத்துறாங்கன்னு தெரியல எனக்கு. இது என்னன்னா ஒரு வெளிப்படையா வாங்க, தமிழ் குடிகளை ஒற்றுமைப்படுத்துவதுதான் தமிழ் தேசிய அரசியல் நம்ம சொல்றோம், தமிழ் குடிகளை ஒழிப்பதுதான் தமிழ் தேசிய அரசியல்னா எப்படி எப்படி? இது என்னோட அடையாளங்களை ஒழிப்பது எப்படி என்னோட அடையாள மீட்சிக்கான அரசியல்? எனக்கு அதான் புரியல. கேட்டா உடனே சொல்றீங்க தமிழ்ல நாயக்கர் இருக்காரு, தெலுங்குல நாயக்கர் இருக்காரு, தமிழ்ல செட்டியார் இருக்காரு, தெலுங்குல செட்டியார் இருக்காரு, அதுல எப்படி நீங்க பிரிச்சு பாப்பீங்கன்னு? அதே பிரிச்சு பார்த்தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், அதுல என்ன உங்களுக்கு டவுட்? அவன் என்ன தெலுங்கு செட்டியார் போய் தமிழ் செட்டியாருக்கு பொண்ணு கொடுக்கறானா பொண்ணு எடுக்கிறானா? ஏன் அவனுக்கு தெரியலையா, பிரிச்சு பார்க்க தெரியலையா? அதே மாதிரி பாருங்க தமிழ் செட்டியார்னா யாருன்னு பாருங்க, தமிழ் செட்டியார் யாரு? நகரத்தார் இருக்காரு, வாணிப செட்டியார் இருக்காரு, தெலுங்கு செட்டியார் யாரு? கோமட்டி செட்டியார் இருக்காரு. அப்படி போங்க, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதான் சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்களே, அப்புறம் என்ன இதுல வந்து செட்டியார் இருக்காரு செட்டியார்னு போட்டாலும் தெரிஞ்சுமா தெரியாதா? அப்புறம் நாயக்கர் இருக்காரு, வட தமிழகத்துல எல்லாம் வன்னியர்கள் நாயக்கர்னு பட்டம் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க. வன்னியர் போய் என்ன மதுரையில போயிட்டு நாயக்கர் நாயுடுக்கா பொண்ணு கொடுக்குறாரு? இல்ல இல்ல, அவங்களுக்கு தெரியுதுல டிஃபரன்ஸ், வன்னிய குல சத்திரியன்னு இருக்கும் உங்களோட சர்டிபிகேட்ல, அவரோட சர்டிபிகேட்ல நாயுடுன்னு இருக்கும், பலிஜா நாயுடு, பலிஜா நாயுடு நம்ம ஈவேரா கோச்சுக்குவாரு, கம்மா நாயுடு, கரவா நாயுடுலாம் இருக்கும். அப்ப அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். இதுல என்ன சர்டிபிகேட் இருக்குது, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுது, இதை பார்த்து கண்டுபிடிக்கல என்ன ஒரு பெரிய விஷயம்? இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறீங்க? இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறீங்க? எஸ்சி பட்டியலுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க? பிசி பட்டியலுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க? அதே தான் யார் யாரெல்லாம் தமிழ் குடிக்கன்னு அதே மாதிரி பார்த்து கண்டுபிடிங்க. ஒருத்தனை பிசின்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க? இன்னார் பிசி சமூகத்தை சார்ந்தவர் எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? அதே குடியை வச்சு தானே கண்டுபிடிக்கிறீங்க. இதுல என்ன ஒரு சந்தேகம்? வீம்புக்குன்னே வந்து குழப்பி விட்டு இருக்கிறது மக்களை, தெளிவடைஞ்சிட கூடாது, தெளிவடைஞ்சா ஒன்னாயிருவானுங்க, அப்ப பிரிச்சு விட்டுட்டே வேலையை பார்க்கணும். ஒருத்தன் தெளிவடைய வச்சானா அவனை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அவனை வந்து அவமானப்படுத்தி அவன் எந்த வேடிக்கை பார்த்து அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொண்டு போய் காட்டி சண்டே முட்டி அப்படிதான் பண்றாங்க. என்ன பண்றது? கட்சி சார்ந்து மொத்தத்தை நீ ஒரு குற்ற சமுத்திர மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த புரிதல் வந்து எல்லாத்துட்டையும் இருக்குது. இப்ப ஒருத்தர் வந்து தப்பு பண்றாருன்னா அவர் சுத்தி காட்டுறது தவறு கிடையாது, ஆனா பொதுவாக நீங்க சொல்றது எக்காவது உடன்பாடு இல்லை. இன்னொன்று நான் சொல்றேன், இந்த குடியரசியல் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பே, அதாவது உங்களை போன்று உங்களை ஆதரிக்கிறேன், நான் உங்களை ஆதரிக்கிறேன், சில கருத்துக்களை முரண்பட்டாலும் அதுல எந்த இதுவும் இல்லை. அதே நேரத்துல குடியரசியல் பேசுறேன்னு சொல்லி இந்த சேது தேவர் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலமா வந்து இதுல முகநூலே பயணிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட உங்க கருத்து போலதான் பேசிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவர் என்ன முகவரிலேயே ஒருத்தர் செய்யற தவிர எல்லாரோடையும் பொருத்தி பார்க்க கூடாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதுதான் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன், உங்களுக்கு புரியுதா? உங்களை சொல்லல, எடுத்துக்காட்டு அதேதானே. எங்க தரப்புல, எங்க தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சானா அவரை சுட்டி காட்டி இல்லைங்க இது வந்து சாதி மன்றத்தை உருவாக்கிறோம், இது சண்டையை ஏற்படுத்திடும் அப்படி சொல்லுங்க. நான் சொல்ல முடிச்சாதான் தெரியும். அது மாதிரி சிலர் பண்ற தவறனால வந்து ஒட்டுமொத்தமா எல்லார் மேலையும் வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த சேது பண்றது தவறுனால வந்து எல்லார் மேலயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சேது பண்ற தவறுக்கு பாதிக்கலாம் எப்படிங்க சாதி உரியன் ஆயிட்டான் இல்ல ஹரிநாடர் என்ன வந்து சாதியவாதின்னு சொல்லி கட்சி விட்டு நீக்கிறீங்க, சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி.
ஹரிநாடர் எனக்கு அப்புறம் தானே மேடை ஏத்துனீங்க. ஹரிநாடர் சாதிவாதியா உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி, என்ன காழ்ப்புணர்ச்சின்னு தெரியல. அது அந்த காழ்ப்புணர்ச்சியை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட நான் தான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியில எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து எனக்கு ஆகாதவங்களா அவங்கள அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அவ நினைச்சுக்கிட்டு அவங்க நமக்கு எதிராக ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நம்மளும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாகரிகமா கடந்து போறோம். நாகரிகமா கடந்து போறேன், கீழ்த்தரமான விமர்சனங்களை வைத்து விமர்சிங்க, தப்பு இல்ல. என்ன வந்து நீங்க ஒரு ஒரு கடின சொற்களை போட்டு கூட நீங்க விமர்சிங்க. ஆனா மரியாதை இல்லாம பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நான் மரியாதையா தான் எல்லாரையும் அட்ரஸ் பண்றேன். ஒரு சக மனித மரியாதை கொடுக்காம நீங்களா அப்புறம் என்ன சமத்துவத்தை பேச வரீங்க? ஒரு சக மனிதனை மதிக்க கத்துக்கோங்க முதல்ல. இந்த ஒருத்தர் சிரிக்கிறாரு பாருங்க, வினோ அபினின்னு அவரு. ஏன் சக மனிதனை மதிக்க மாட்டீங்களா? இதுதான் உங்க பெரியார் சொல்லி கொடுத்த புத்தியா? கருத்து தப்புனா கருத்தோட வந்து வாதிடுங்க, அதை விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு கிண்டல் நக்கல் நையாண்டினா அப்புறம் அது அப்ப நம்மளும் திரும்ப கிண்டல் நக்கல் நையாண்டின் தான் பேச வேண்டியது வருது. அது அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்காது, யாருக்குமே இருக்காது. அப்ப வந்து நீ போற போக்குல வந்து ஹரிநாடார கூப்பிட்டாங்க, அப்புறம் வந்து என்ன ஒண்ணு சொல்லுங்க, தேவேந்திர குல வேளாறுகளுக்கு சாதியவாதியா தெரியல, ஆனா பாரிசாலன் சாதியவாதியா நீங்க பதிவு பண்றீங்க தொடர்ச்சியா. அப்ப அதுக்குள்ள இருக்க அரசியல் என்ன? தமிழ் தேசியத்தில் இருக்கும் திராவிடர்கள் செய்யற வேலையை தான் நான் அதை பாக்குறேன். மத்தபடி நான் அப்படிதாங்க பாக்குறேன், நான் அப்படிதான் பாக்குறேன். திராவிடர்கள் தமிழ் தேசியத்துல இருந்து தமிழ் தேசியவாதிகளை காயடிக்கிறாங்கன்னு தான் குற்றச்சாட்டு, அதுதான் குற்றச்சாட்டு. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சாதி பேசுறாங்க, குடிதேஸ் கோமாளிகன்னு சொல்றேன். நீங்க வந்து இப்ப வந்துட்டு ஒரு ரீசெண்டா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, என்னன்னா போஸ்ட் ஆபீஸ்ல வந்து இப்ப ரெக்ரூட் பண்ணல வந்து எல்லாம் மிஸ்ரா சின்ஹா இப்படின்னு பேர் இருக்குது அப்படின்னு. அவனை வந்து வடக்கன்னு கரெக்டா சொல்றீங்க, அது எப்படி சொன்னீங்க? அவனோட பேர் இப்ப நான் இருக்கிற ஒட்ட வச்சு தானே சொல்றீங்க, வடக்கன் இல்ல வடக்கன் யாரு, வடக்கன் இல்லாதவன் யாருன்னு. இப்ப இதே மாதிரி நம்மளோட வேலைகளை வந்து தெலுங்கர்கள் வந்து எத்தனை பேர் ஆக்குபை பண்ணிருக்காங்க, இப்ப அவங்களை கண்டுபிடிக்காத மாதிரி நீங்க வந்து பின்னாடி இருக்கிற குடிப்பட்டத்தை ஒழிச்சுதான் சாதி ஒழிஞ்சிருச்சுன்னு ஆயிருங்களா? பாரிசாலன் என்ன சொல்றாருன்னா, குடி அடையாளப்படுத்திக்கங்க, எல்லாரையுமே சமத்துவமா நடத்துங்கன்னு சொல்றாரு. அவரு தப்பா சொல்லியே என்ற சாதிதான் அவர் வசந்தன்னு எங்கேயுமே அவர் பேச கிடையாது. நான் அவரோட பேச நான் பலமுறை கேட்டிருக்கேன், ஒரு கட்சி ஆதரவாளனா சரிங்களா, ஒரு கேள்வி கேக்குறேன். என்னன்னா இப்ப ஜாதி எல்லாம் வந்து எல்லாரும் பேர் போட்டுறாங்க, நான் ஃபர்ஸ்ட் பதில சொல்லிடுறேன். இது எப்படி சரி பண்ண முடியும்னா, ஒரு கட்சி வந்து நம் தமிழர் நலம் சார்ந்த தமிழ் தேசிய கட்சி வந்து ஒன்னு ஆட்சிக்கு வந்து மொழிவாரி ஜாதிவாரி கணக்கு எடுத்து அந்தந்த மக்களை வந்து, இப்போ தெலுங்கு மக்கள் இருக்காங்கன்னா அந்த மக்களை வந்து அவங்களை ஒரு கோட்டால ஒதுக்கி அவங்க மக்களுக்கு ஏத்த அடிப்படையில வந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு, அதேமாரி தமிழர்களுக்குள்ள இருக்க ஜாதிகள்ல வந்து எந்தெந்த ஜாதிக்கு உள்ஒதுக்கீடு சரிங்களா, வகுப்பு வாரி அடிப்படையில வந்து ஒரு நிமிஷம் இது நம்ம இத வந்து ஒருத்தரோட பதிவு வந்து முழுசா கேக்கலன்னு சொன்னா அவர் தப்பா போற மாதிரி ஆயிரும். அதனால அவர் முதல்ல ஃபுல்லா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. சொன்னா இடையில இடைமறிச்சோம்னா அவர் சொல்ற கருத்து வந்து தவறான மாதிரியும் பிரதிபலிக்கப்படும். அதனால நீங்க முழுசா கருத்தை உள்வாண்டிட்டு சொன்னீங்கன்னா அவரோட கருத்து என்ன சொல்லவான்றது தெரியும். அதுதான் சொல்றேன் பாரு, நீங்க அவர் கேள்வி முடிச்சோம். பாரு என்ன, ரெண்டு பேருமே நீங்க சொல்ற கருத்தை நான் முழுமையா இருக்கிறேன். தெலுங்கர்கள் ஆதிக்க அதிகமா இருக்கு, அதிக அளவுல அனுபவிக்கிறாங்க. தமிழருக்குள்ள வந்து எல்லா ஜாதியும் பூத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து திராவிட கட்சிகள் பண்ணுமானா? கண்டிப்பா பண்ணாது. இப்போ தமிழ் தேசிய கட்சி வந்து வென்று ஜாதிவாரி மொழிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதே மாதிரி ஒடுக்க
அதாவது வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். தமிழர்களுக்குள்ளேயே வந்து ஒரு சில ஜாதிகள் வந்து அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டு சில ஜாதிகள் வந்து எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை வந்து இப்படி தான் நடைமுறைப்படுத்த முடியும். இப்போ பாரியன் சொல்கிற மாதிரியோ கார்த்தியன்னு சொல்கிற மாதிரியோ எல்லாரும் தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்கன்னா ஒருவேளை வந்து நம்ம வேற்று இனத்தவும் நமக்கு தெரிஞ்சாலுமே நம்ம வந்து அவங்களை வந்து இந்த அரசியல் அமைப்பு சட்டப்படியோ நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா. கட்டாயம் எடுத்துக்கணும், மண்டே அடிக்க முடியாது. இல்லைன்னா நம்ம தெரிஞ்சாலுமே நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நீங்க தெரியாட்டினா அப்போ நம்ம வந்து எத்தனை தெலுங்கர்கள் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா வந்து நீங்க சொல்றது சரி. இப்போ வந்து நம்ம வெளிப்படையாவே வந்து அமைச்சர் பதவியில் வந்துட்டு தெலுங்கர்களுக்கு வந்து ஆறு அஞ்சு அமைச்சர் ஆறு அமைச்சரை கொடுக்குறாங்க தெலுங்கு ஊடகம் வந்து வெளியிடுது. அது இல்லாம வந்து இதே மாதிரி எல்லா வேலை வாய்ப்புகளையும் அவங்க அதிகமாக அனுபவிக்கிறாங்க. இதை நமக்கு தெரியாம இல்ல. ஆனா இதை வந்து எப்படி வந்து முறையா பண்ணணும்னா இது மாதிரி வந்து ஒரு அரசியல வென்று ஒரு சட்டமைப்பு படி வந்து முறையா பண்ணாதான் சரியா இருக்கு முடிஞ்சு. பேரை அடையாளப்படுத்திட்டு நமக்கு வந்து இது இது சரியான தீர்வு கொண்டு போகுமானா இது மட்டும் கொண்டு போகாதுங்கிறதான் என்னோட கருத்து. இல்ல இப்போ நீங்க அடையாளப்படுத்துறதுங்கிறது வந்து தீர்வுக்காக சொல்லீங்க, அப்பதான் வந்து யாரு தமிழ் குடினே தெரிய வருங்க. இன்னொன்னு என்னன்னா இவங்க சாதி ஒழிப்பு வந்து நீங்க குடிப்பட்டத்தை எடுத்துருங்க, எடுத்துட்டா சாதி ஒழிஞ்சிருன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அது எப்படி தெரியுங்களா இருக்கு, ஒருத்தனை வந்து நீங்க துப்பாக்கியால சுட்டுட்டு அவனுக்கு வந்து புல்லட் உள்ள இறங்கிடும், ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் அதை வந்து மேலால வந்துங்க ஒரு ஆன்டிசெப்டிக் போட்டு நல்லா கழுவி விட்டு மேல வந்து ஒரு பிளாஸ்டரி போட்டு அப்பா அவனோட இது துப்பாக்கி சூட்டை வந்து நாங்க ஆத்திட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. இப்ப 60 வருஷமா யாருமே குடிப்பட்டது பின்னால போடுறது கிடையாது. இப்ப சாதி ஒழிஞ்சிருக்குங்களா இவங்களோட கான்செப்ட் படி பார்த்தா?